வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை 7 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலியில் இரவு 7 மணிக்கு ஒலிபரப்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்றத்தில் நேற்று பிரிவு உபச்சார விழா. அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்தியாவை உலக அளவில் உயர்த்த அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என ராம்நாத் கோவிந்த் அறிவுறுத்தல். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக நாளை பதவியேற்கிறார் திரௌபதி முர்மு. தில்லியில் நடைபெறும் விழாவிற்காக விரிவான ஏற்பாடுகள். தேசிய கொடியை இனி இரவிலும் பறக்க அனுமதி. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதல். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் நிறைவு பெறுவதை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை 7 மணி அளவில் உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் அகில இந்திய வானொலியில் குடியரசுத் தலைவரின் உரை ஒலிபரப்பாகும். இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரை அகில இந்திய வானொலியில் இரவு 9:30 மணிக்கு அந்தந்த மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்றத்தில் நேற்று பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய ராம்நாத் கோவிந்த் தேசத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து கட்சியினரும் இணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதையொட்டி அவருக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நேற்று மாலை பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் குடியரசுத் தலைவருக்கான பாராட்டு சான்றிதழையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட புத்தகத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் ராம்நாத் கோவிந்திற்கு வழங்கினர். விழாவில் பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, கடந்த 5 ஆண்டுகளில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சேவை உள்ளிட்ட அம்சங்களை குறிப்பிட்டார். அவரது பணிகள் எப்பொழுதும் நினைவில் இருக்கும் என்றும் ஓம் பிர்லா கூறினார். सदनों के सदस्यों के लिए आज गर्व का अवसर है कि जब वे राष्ट्र की ओर से आपके प्रति कृतज्ञता, सम्मान, श्रद्धा और साधुवाद व्यक्त करने के लिए एकत्रित हुए हैं। भारत गणराज्य के राष्ट्रपति के रूप में 5 वर्ष के कार्यकाल के दौरान आपने इस सर्वोच्च पद की गरिमा और शालीनता को नव उत्कर्ष प्रदान किया है। इसके लिए हम सब हृदय से आपका आभार प्रकट करते हैं। இதைத் தொடர்ந்து நிறைவுரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் அமைதி மற்றும் வன்முறை இல்லாத சமூகம் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் நாடாளுமன்றம் என்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று ராம்நாத் கோவிந்த் கூறினார். குடியரசுத் தலைவராக பணியாற்ற தமக்கு வாய்ப்பளித்த நாட்டு மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ராம்நாத் கோவிந்த் கூறினார். மேலும் தேசத்தின் வளர்ச்சிக்காக அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்தியாவை உயர்த்த அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். தேச கீ சேவா கர்ண கா அவசர் பிரதான் கியா. இஸ்கே லியே மே தேசவாசியோ கா சதைவ் ஆபாரி ரஹுங்கா. சர்வசக்திமான் ஈஸ்வர் கீ கிருபா சே ஜிஸ் தாயித்வ கோ நிபானே கா அவசர் முஜே பிராப்த் ஹுவா உஸ்கா நிர்வஹன் आप सभी के सहयोग के बिना संभव नहीं था। इसके लिए मैं आप सबका भी आभार व्यक्त करता हूं। अपने कार्यकाल के दौरान मैंने अपनी पूरी क्षमता
से अपने कर्तव्यों का निर्वहन करने का प्रयास किया है। आप सबने मेरे प्रति जिस अटूट विश्वास का परिचय दिया उसके बल पर मैं अपने कर्तव्यों को भली भांति निभा सका। मेरे सभी पूर्ववर्ती राष्ट्रपति मेरे लिए प्रेरणा का स्रोत रहे हैं। குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று விருந்தளித்தார். குடியரசுத் தலைவர் பதவி நிறைவை ஒட்டி ராம்நாத் கோவிந்திற்கு இந்த விருந்து அளிக்கப்பட்டது. தில்லியில் உள்ள குடியரசுத் துணைத் தலைவர் இல்லத்தில் விருந்தளித்த வெங்கையா நாயுடு ராம்நாத் கோவிந்த் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வாழ்த்து தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது பரந்த பார்வை மற்றும் அன்பு நிறைந்த எளிமையின் மூலம் தாம் வகித்த பதவிக்கு பெருமை சேர்த்ததாக வெங்கையா நாயுடு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடன் இணைந்து பணியாற்றுவது அற்புதமான அனுபவம் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு நாளை பதவியேற்க உள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா திரௌபதி முர்முவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். சுதந்திர இந்தியாவில் பிறந்த ஒருவர் முதன்முறையாக நாட்டின் உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 64 வயதாகும் திரௌபதி முர்மு குறைந்த வயதில் நாட்டின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். 1997 ஆண்டு ராய்ரங்பூர் பகுதியில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பின்பு அதே பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2000 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை தொடர்ந்து ஒடிசா சட்டப்பேரவையின் உறுப்பினராக இருந்த திரௌபதி முர்மு அம்மாநில அமைச்சரவையில் வர்த்தகம் போக்குவரத்து மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். 2015 ஆண்டு ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவியேற்ற அவர் கடந்த ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவிற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதையொட்டி நாளை தில்லியில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் காலை 6 முதல் 2 வரை இயங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. டிஜிட்டல் ஜோதியில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் விடுதலையின் அமிர்த பெருவிழாவை வலுப்படுத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்காக டிஜிட்டல் ஜோதி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது என்றும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவிக்க நாட்டு மக்களுக்கு அனுமதிக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் உள்ள மத்திய பூங்காவில் ஸ்கைபீம் விளக்கு நிறுவப்பட்டுள்ளது என்றும் இதில் செலுத்தப்படும் ஒவ்வொரு அஞ்சலியும் டிஜிட்டல் ஜோதியின் ஒளியை இது பரவ செய்யும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இந்த தனித்துவமான முயற்சியில் பங்கேற்று விடுதலையின் அமிர்த பெருவிழாவை வலுப்படுத்த வேண்டும் என்றும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு ஏழை குடும்பத்தில் பிறந்த ராம்நாத் கோவிந்த் பழங்குடியினத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு ஆகியோர் குடியரசுத் தலைவர் என்ற நிலை வரை உயர்ந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் காவல்துறைக்கான மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்கும் திட்டத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அமித்ஷா மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்பவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ராம்நாத் கோவிந்த் திரௌபதி முர்மு ஆகியோரை குடியரசுத் தலைவர் என்ற நிலைக்கு பிரதமர் மோடி உயர்த்தியிருப்பதாக கூறினார். திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்கானது என்றும் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் தெற்கு ரயில்வே சார்பில் ஐகானிக் சிறப்பு வார விழா நேற்று நடைபெற்றது. திருவல்லிக்கேணி, திருப்பூர், வேலூர் கண்டோன்மென்ட், வாஞ்சி, மணியாச்சி, நீலம்பூர் ரோடு ஆகிய இடங்களில் பிரம்மாண்ட விழாக்கள் நடத்தப்பட்டன.
அப்போது சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் காணொலி காட்சி மூலம் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிலக்கரி சுரங்கங்கள் துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் மதுரையிலிருந்து வாரணாசி செல்லும் சிறப்பு ரயிலையும் அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இணையமைச்சர்கள் தன்வே ராவ், சாஹூப் தாதாராவ், தர்ஷனா விக்ரம் ஜர்தோஷ் உள்ளிட்டோர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர். தேசிய ஒலிபரப்பு தினம் நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கடந்த 1927 ஆண்டு இதே நாளில் நாட்டின் முதல் வானொலி நிகழ்ச்சி மும்பையில் தனியார் நிறுவனத்தின் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பப்பட்டது. 1936 ஆண்டு ஜூன் 8 அகில இந்திய வானொலி தனது சேவையை தொடங்கியது. ஆண்டுதோறும் ஜூலை 23 தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அனுராக் சிங் தாக்கூர், செய்தி நிறுவனங்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் இதுவே ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு அடித்தளம் என்றும் கூறினார். अगस्त 2023 तक हमें एक अभियान चलाना चाहिए कि लोग कम्युनिटी रेडियो सेंटर खोलें और ये 360 नहीं 15 अगस्त 2023 तक 750 कम से कम होने चाहिए ताकि ऑल इंडिया रेडियो तो हो कम्युनिटी रेडियो सेंटर स्टेशन भी ज्यादा से ज्यादा पूरे देश भर में हो सके. சுதந்திர போராட்ட காலங்களில் வானொலி முக்கிய பங்காற்றியதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார். தற்போது நாட்டின் வளர்ச்சிக்காக வானொலி மிகப்பெரிய சேவையை ஆற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். We are broadcasting, so we are taking news from Kanyakumari to Kashmir to Kanyakumari and even border roads, border area, forest, deep forests. So wherever the whole country, even Lakshadweep, Andaman Nicobar Islands, we are providing our best service, the world service, our Prasar Bharati, we are giving. விழாவில் பேசிய பிரசார் பாரதி தலைமை செயல் அலுவலர் மயங்க் அகர்வால், நாட்டில் சமூக மாற்றத்திற்கான முகவர்களாக அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்திப் பிரிவு செயல்பட்டு வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணையுங்கள், கவலை இல்லாமல் இருங்கள். இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா பேரிடர் காலத்தில் இந்திய மருத்துவர்கள் நாட்டிற்கு ஆற்றிய சேவையை மறக்க முடியாது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ராஜ்பவனில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் சார்பில் முன்மாதிரி மருத்துவ சேவை விருதுகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆளுநர் மருத்துவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். விழாவில் சிறப்புரையாற்றிய அவர், மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் சமூகத்திற்கு சேவையாற்றி வருவதாக கூறினார். மக்களின் உடல் நலனில் மருத்துவர்களுக்கு அதிக அக்கறை இருந்து வருவதாகவும், கொரோனா பேரிடர் காலத்தில் அது வெளிப்பட்டதாகவும் கூறிய ஆளுநர்,
மருத்துவர்களின் இந்த சேவையை மறக்க முடியாது என்றும் பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செந்தில், பொன்ராஜ், ஜெய்சிங், தியாகராஜன் மற்றும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஒரு நல்ல வாய்ப்பு என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் ஜோதி தஞ்சாவூரிலிருந்து புதுச்சேரி வந்தடைந்தது. இதன் வரவேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். கிராண்ட் மாஸ்டர் ஆகாஷ் குழுவினர் ஒலிம்பியாட் ஜோதியை பெற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் செஸ் போட்டிகளை ஆளுநர் தொடங்கி வைத்தார். தேசிய கொடியை இரவிலும் பறக்கவிட அனுமதிக்கும் வகையில் அது தொடர்பான விதிகளை திருத்தி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இல்லங்கள் தோறும் தேசிய கொடி என்ற இயக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மக்கள் வீடுகள் தோறும் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தப்பட்ட இந்திய தேசிய கொடி சட்ட விதிமுறைகளின்படி தேசிய கொடியை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வெளிப்படையாக காட்சிப்படுத்தவும் பகல் மட்டுமன்றி இரவிலும் பறக்கவிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கைக்கு சுமார் 17,000 டன் அத்தியாவசியப் பொருட்களுடன் தமிழக அரசின் சார்பில் 3வது கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கைக்கு அத்தியாவசியப் பொருட்களை அனுப்பி வைக்க தமிழக அரசிற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அத்தியாவசியப் பொருட்களை அனுப்பி வைக்க அனுமதி வழங்கியது. அதன்படி ஏற்கனவே சென்னையிலிருந்து ஒரு கப்பலும் தூத்துக்குடியிலிருந்து மற்றொரு கப்பலும் நிவாரணப் பொருட்களுடன் இலங்கைக்கு சென்றடைந்தது. இந்த நிலையில் 16,595 மெட்ரிக் டன் அத்தியாவசியப் பொருட்கள் தமிழக அரசின் சார்பில் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் கொடியசைத்து கப்பலை அனுப்பி வைத்தனர். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில், பிறர் துயர் கண்டு மனம் நோகும் வலிதான் அன்பு என்றும் வெறுப்புணர்வை வெறுக்கும் அறமே மனிதநேயம்தான் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிய உதவிப் பொருட்களை சுமந்து கொண்டு 3வது கப்பல் இலங்கைக்கு புறப்பட்டதாகவும் தமிழ் வழி நின்று துன்பம் துடைப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது விரைவு செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பேரூராட்சியில் அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார். இதனையடுத்து ஆத்துப்பட்டியில் புதிய பகுதிநேர நியாய விலை கடை ஒன்றை திறந்து வைத்த அமைச்சர் புதிதாக கட்டப்பட உள்ள நியாய விலை கடை கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஆத்துப்பட்டி மக்களின் சிரமங்களை போக்கும் வகையில் பகுதி நேர நியாய விலை கடை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நியாய விலை கட்டிடம் 6 மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி துவக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதை ஒட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமை செயலாளர் இறையன்பு, காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உயர் அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசின் ஆத்ம நிர்பார் திட்டத்தில் விவசாயிகள், சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் மற்றும் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை வவுசி மைதானத்தில் ஸ்வநிதி மகோத்சவ் என்ற தலைப்பில் சுயசார்பு சாலையோர கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சுய உதவிக் குழுக்களின் பொருட்கள் கண்காட்சி ஆகியவை இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கடனுதவி மூலம் சிறப்பாக செயல்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு புதிதாக கடனுதவி கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் தொகை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் குரூப் 4 தேர்வை 22 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். இதற்காக மாநிலம் முழுவதும் 7,689 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது.
குரூப் போர் தேர்வுக்கான அறிவிக்கை கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தமிழக அரசின் 7301 காலி பணியிடங்களுக்காக நடைபெறவுள்ள இந்த தேர்வை 22 லட்சம் பேர் எழுதுகின்றனர். இதில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் 1,56,218 பேர் பங்கேற்கின்றனர். இதற்காக தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்துக் கழகம் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி சிக்கலை சந்தித்துள்ள 4 கூட்டுறவு வங்கிகளில் இருந்து பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள சாய்பாபா ஜனதா சககாரி வங்கி, மேற்கு வங்கத்தில் உள்ள சூரி ஃப்ரெண்ட்ஸ் யூனியன் கூட்டுறவு வங்கி, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள யுனைடெட் இந்தியா கூட்டுறவு வங்கி மற்றும் நேஷனல் ஹர்பன் கூட்டுறவு வங்கி ஆகிய 4 வங்கிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் வங்கிகளின் நிதி நிலைமைக்கு ஏற்ப அடுத்த 6 மாதங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் ரிசர்வ் வங்கியின் அனுமதியின்றி இந்த வங்கிகள் கடன் வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உதகமண்டலம் அருகே உள்ள நஞ்சநாடு ஊராட்சி பகுதியில் சிறப்பு மரம் நடும் விழா நடைபெற்றது. இதை மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர் வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த சிறப்பு மரம் நடும் விழா நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் சுமார் 94 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து சென்னை வந்த இலங்கைக்கு சேர்ந்த நஜ்முதீன் என்ற பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அவர் 1,746 வைரக்கற்களை வயிற்றில் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வைரங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.46% உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒரே நாளில் புதிதாக 21,411 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 20,726 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றிற்கு 67 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,50,100 பேர் கொரோனாவிற்கு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 2,033 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 2,383 பேர் குணமடைந்த நிலையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 16,153 உள்ளது. கொரோனா தொற்றிற்கு ஒருவர் உயிரிழந்தார். சென்னையில் 466 பேரும், செங்கல்பட்டில் 217 பேரும், கோவையில் 187 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 57,44,003,695 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்று காரணமாக இதுவரை 64,2,098 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்றிலிருந்து 54,41,19,455 பேர் குணமடைந்துள்ளனர். குரங்கு அம்மை தொற்று பரவலை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. தொற்று நோய்கள் தொடர்பான உலக சுகாதார அமைப்பின் 2வது அவசர கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதையடுத்து உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரஸ் அதானம் 75 நாடுகளில் 16,000 மேற்பட்ட குரங்கு அம்மை தொற்று பரவல் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த பாதிப்பால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் குரங்கு அம்மை பாதிப்பு உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருவதால் இதுகுறித்து அவசர நிலை அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு BA.5 வகை கொரோனா தொற்றாக இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து அவரது மருத்துவர் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவில் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள கொரோனா தொற்றான BA.5 வகை ஜோ பைடனுக்கு இருக்கலாம் என சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பைடனுக்கு தகுந்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் உடல்நிலை மேம்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அமெரிக்காவின் பல இடங்களில் கடந்த சில நாட்களாக தொடர் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் அந்நாட்டு மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதையடுத்து அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்து 5 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ள காவல்துறை அதிகாரிகள் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.
இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குயின்ஸ்பர்க் ஓவல் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. முன்னதாக முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இன்று 0 என்ற கணக்கில் 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை அன்னுராணி 7வது இடத்தை பிடித்துள்ளார். அமெரிக்காவின் ஓரிகானில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட அன்னுராணி 61.12 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்தார். இந்த போட்டியில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவின் கெல்சி லீ பார்பர் 66.91 மீட்டர் ஈட்டி எறிந்து சாதனை புரிந்து தங்கம் வென்றார். மேலும் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பங்கேற்கிறார். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை 7 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலியில் இரவு 7 மணிக்கு ஒலிபரப்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்றத்தில் நேற்று பிரிவு உபச்சார விழா. அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்தியாவை உலக அளவில் உயர்த்த அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என ராம்நாத் கோவிந்த் அறிவுறுத்தல். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக நாளை பதவியேற்கிறார் திரௌபதி முர்மு. தில்லியில் நடைபெறும் விழாவிற்காக விரிவான ஏற்பாடுகள். தேசிய கொடியை இனி இரவிலும் பறக்க அனுமதி. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை news.dd.tamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.